ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மை பேட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன கமெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க பீகிள் பப்பீஸோட ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் சொல்லலாமா என்னன்னு தெரியல. பீகிள் பிரீடர்ஸ் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா சண்டைக்கு வந்துடாதீங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு. நான் வந்துட்டு நிறையா டைம் சொல்லியிருக்கேன், நான் வீடியோ பண்ணுறது எல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நான் வந்துட்டு வீடியோவை அதிகம் நான் போடுறேன். அந்த 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 வகையில் பார்த்தா நாங்கள் எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ப்ரைஸை வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக இப்படி தான் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது வந்துட்டு இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் இருக்கும், அடுத்த நாள் ஒரு ப்ரைஸ் இருக்கும். அது வந்துட்டு ஒரு தக்காளி மாதிரி தான், ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும் அந்த மாதிரி தான். அதோட நாங்கள் எப்படி வந்துட்டு அந்த குவாலிட்டி பிரித்து இந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸ், இந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸு, இந்த ரேஞ்சுக்கு உள்ளது இது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறத வேணால் நான் ஷேர் பண்ணிக்க முடியுங்க. இன்றைக்கி வந்துட்டு அதை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மகிட்டயே இப்போ பீகிள் பப்பி இருக்குது, அதனால் அதை காட்டியே நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். பீகிள் பப்பியோட ப்ரைஸு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்துட்டு கலர் வெரைட்டி இருக்குதுங்க. அப்புறம் அதோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம். அப்புறம் அது வந்துட்டு கேசிஐ சர்டிஃபிகேட் பேப்பராக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸு டிஃப்ரெண்ட் ஆகும். அப்புறம் அவங்க அப்பா அம்மா லைனேஜு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். அப்புறம் ஷோ குவாலிட்டியாக இல்லை நார்மல் வந்துட்டு நார்மல் பப்பியா அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி பல விஷயத்தில் வந்துட்டு அதோடய ப்ரைஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகுங்க. இதெல்லாம் பார்த்து அப்படிதான் பீகளோட ப்ரைஸை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்க்குறோம், ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஷோ குவாலிட்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஷோ குவாலிட்டி பப்பி அப்படின்னா அது ஒரு ஃபிக்ஸ், அது ஒரு ப்ரைஸ் வருங்க. அடுத்தது வந்துட்டு இல்லை நார்மல் பப்பி தான் அப்படின்னா அது ஒரு ப்ரைஸ் வரும். அப்புறம் அவங்க அப்பா அம்மா லைனேஜ், அவங்க அப்பா வந்துட்டு ஷோவில் கலந்துக்கிட்டு சாம்பியன் அப்படிங்கும்போது அது ஒரு ப்ரைஸ் வரும். அதே மாதிரி அவங்க தாத்தா பாட்டி லைன்ஸு பொறுத்து ப்ரைஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே ஷோ குவாலிட்டியெலாம் எதுவும் இல்லை அப்படின்னாலுமே, நார்மலாக நார்மல் டாகு தான் அப்படின்னாலுமே அதோட கலர் டிஃப்ரெண்ட் ஆகுங்க. லெமன் கலர், ட்ரை கலர் இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த கலரை பொறுத்து ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கிங்கை பொறுத்து கூட வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கங்க. நெத்தியில் வந்துட்டு மார்க்கிங் இல்லை அப்படின்னா அது ஒரு தனியாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அது ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மார்க்கிங் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அதோட சைஸை பொறுத்து கூட ஃபிக்ஸ் பண்ணலாங்க. கொஞ்சம் கொழு கொழுன்னு இருக்குது அப்படின்னா அது ஒரு ப்ரைஸ் சொல்லி செல் பண்ணலாம். இல்லை நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னா அது ஒரு ப்ரைஸ் சொல்லி, இந்த மாதிரி தாங்க. அதோட குவாலிட்டியை பொறுத்து தான் ப்ரைஸ் வந்துட்டு பாருங்க. யார் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு இந்த பிள்ளை நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே தான் இருக்கும். நம்ம நம்ம குட்டிக்கு வந்துட்டு 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இன்னும் நான் செர்லக் பழக்காமல் இருக்கேன். நாளைக்கு எப்படியாவது செர்லக் கொடுத்துடணும். இதுக்கு மேலே பால் மட்டும் கொடுத்துட்டு குடிச்சிட்ருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இதுக்கும் பசி கட்டாது, இதுக்கும் உடம்பு வந்துட்டு வீணாயிரும் இதுக்கு மேலே. அதனால் செர்லக் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ பப்பிலேருந்து நான் எப்படி நாங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மார்க்கிங் வச்சு பண்ணலாங்க. வா வா, நீ காட்டிடுறவா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பப்பிக்கு வந்துட்டு மார்க்கிங் இல்லை. மார்க்கிங் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் போவா. பட்டு மார்க்கிங் அப்படிங்கிறது இது வந்துட்டு போக்கும். மார்க்கிங் அப்படிங்கிறது நமக்கு நாமே மக்களாகவே வச்சுக்கிட்ட ஒரு இதுதான், ஒரு விஷயந்தான். மற்றபடி மார்க்கிங் இல்லை, ஷோலெல்லாம் கலந்துக்க முடியாதா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. ஷோவில் போய் பார்த்தா பாதிக்கு பாதி மார்க்கிங் இல்லாத டாகுங்க தான் வருமே. அப்போவே மார்க்கிங்கே இல்லை, இதெல்லாம் கொண்டு வந்துருக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் நானுமே பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்குமே தெரிஞ்சிச்சு மார்க்கிங்கில் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறது. அது வந்துட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு அழகு தான் பாருங்க. இவளுக்கெல்லாம் பாருங்க அழகாக பென்சில் மார்க்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவளோட மார்க்கிங்லாம் நம்ம வித்திக்கெல்லாம் பார்த்தா நல்லா பட்டையாகவே இருக்கும். இங்கே வா,
உனக்கு எப்படி இருக்கு பாருங்க. இவளுக்கு இருக்கிறது வந்துட்டு பெருசாகும் போது அது வந்துட்டு கொஞ்சம் பென்சில் டைப்ல வந்துடும், இன்னும் கொஞ்சம் ஷார்ப் ஆயிரும், அவங்க அம்மா மாதிரியே வந்துடும். இது இவளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டையாக இருக்குது மார்க்கிங்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வச்சு தாங்க பீகிள் டாக்கோட ப்ரைஸை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ பீகிளோட ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் அப்படின்ட்டு நம்ம பெர்மனண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்க. அது அப்பப்போ ஏறும் இறங்கும், ஒரு தக்காளி மாதிரி தான், ஒரு காய்கறி மாதிரி தான். இந்த மாதம் ஒரு விலை விற்கும், அடுத்த மாதம் ஒரு விலை விற்குங்க, அந்த மாதிரி தான். இப்போ வந்துட்டு ஒரு ப்ரீடு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு டாகை வளர்த்துறோம், ஒரு டாகை நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம வாங்கும்போது ஒரு ப்ரைஸ் இருக்கலாங்க, அது குட்டி போடும்போது அது வேற பிரைஸ்ல நம்ம சேல் பண்ணலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல கண்டிப்பா ஏற்படும். இதெல்லாம் வந்துட்டு தாண்டியே தான் நம்ம இந்த பிரீட் பண்ற பிசினஸ் வந்துட்டு நம்ம பண்ண முடியும். ஓகேங்க, ஓரளவுக்கு எல்லா விஷயமும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்படிதான் பப்பீஸோட ப்ரைஸை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றோம். பீகிள் மட்டும் இல்லை, மேக்ஸிமம் எல்லா பப்பியுமே இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னாலுமே கண்டிப்பாக கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்துட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.